எங்க போயிட்டு இருக்கோம்னா ஒன் கோல் ஃபேஸ்ல இருக்க சில்லி ரெஸ்டாரண்ட்டை ரிவ்யூ பண்றதுக்காகத்தான். நிறைய பேர் லொகேஷனை கரெக்டா எப்படி போறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதால நாங்க சொல்றோம். ஒன் கோல் ஃபேஸ் உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த சில்லி ரெஸ்டாரண்ட் அங்கதான் இருக்கு. நீங்க கார் அல்லது உங்களோட ஓன் வெஹிக்கிள்ல வந்திருந்தீங்கன்னு சொன்னா ஒன் கோல் ஃபேஸுக்கு வந்து அங்க இருக்க கார் பார்க்ல விட்டுட்டு ஃபுட் கோர்ட் இருக்கிறதுக்கு மேலே இருக்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போனீங்கன்னு சொன்னா அந்த மோல்ல இருந்து வெளியே போனோம்னா ரைட் சைட்ல வர ஹோட்டல் தான் சில்லி. சோ அந்த ரெஸ்டாரண்ட் பத்தி தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். ஹலோ, அண்ட் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் வந்து இது வந்து உங்களோட கிரேசி பேர் சேனல், நான் வந்து கௌஷி. நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது என்ன வீடியோ எங்கேருந்தா, நாங்கள் சில்லிஸுக்கு வந்திருக்கோம். சில்லிஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு வீடியோ தரப்போகிறோம். பிகாஸ் நிறைய பேர் வந்து சில்லிஸை வந்து ரிவ்யூ பண்ண சொல்லியிருந்தாங்க. சில்லிஸ்ன்றது ஒரு ரெஸ்டாரண்ட், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமே நினைக்கிறேன். ரீசன்ட்லி தான் இவங்க ஓப்பன் பண்ணினாங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இப்போ ரொம்பவே பாப்புலராக இருக்குது. நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க, அதை போய் ரிவ்யூ பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி. நாங்கள் இதுக்கு முதல் ஒருக்கா வந்திருக்கோம், அதுக்கப்புறம் இன்னொருக்கா வந்தோம். ரொம்ப க்ரௌடாக இருந்ததால் நாங்கள் வெளியே போயிட்டோம். ஸோ இன்றைக்கி திருப்பி வந்திருக்கோம். இன்றைக்கி க்ரௌட் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இங்கே வந்தது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, இதில் ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குது, அதை பற்றின ரிவ்யூ தரத்துக்காகத்தான். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், நாங்கள் அதை பற்றி எல்லாமே சொல்கிறோம். நான் நார்மலி எங்கேயும் போனால் பெருசாக சூப் எடுக்க மாட்டேன், பட் இவங்களோட சூப்பை பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். நான் டேஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டேன், வேறு லெவல் டேஸ்ட். சீஸ் எல்லாம் மேலே போட்டிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்ட் ரொம்பவே திக்காக இருக்குது அண்ட் உரப்பாகவும் இருக்குது. இதோட பேர் வந்து திருலிங்குவா சில்லி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட சில்லிஸ்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் உரைப்பாகவே இருக்குது. ஓகே, இங்கே இருக்க பீட்ஸாவாக இருக்கட்டும், எல்லாத்தோட நேமுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பீட்ஸாவோட பேர் வந்து சிப்போட்டில் சிக்கன் ஃப்ளட் ப்ரெட். ஃப்ளட் ப்ரெட்னு இவங்க மீன் பண்ணுறது வந்து இப்போ நீங்கள் பீட்ஸா ஹட்லையெல்லாம் தின் க்ரஷ்ன்னு சொல்லியிருக்கோம்ல, அது மாதிரி ஃப்ளட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் பீட்ஸான்னு கேட்கும்போது அவங்க இது ஃப்ளட் ப்ரெட் அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு விளங்கிச்சு. ஸோ எங்களுக்கு இது கொஞ்சம் கூட ட்ரை பண்ணணும் போல இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதை எடுத்தோம். இந்த பீட்ஸாவில் வந்து ஃபுல் அண்ட் ஹாஃப்னு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆளாக வந்தீங்கன்னு சொன்னால் ஹாஃப் காணும் அப்படின்னா நீங்கள் ஹாஃப் எடுக்கலாம், அது 995. ஃபுல்லன் இருக்கிறது வந்து 1395. உங்களோட கன்வீனியன்ட் கேட்டமாக நீங்கள் எடுக்கலாம், அது நல்ல ஒரு ஆப்ஷன். இல்லாட்டி வந்து நாங்கள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நிறைய வீணாக போயிடும், இல்லாட்டி சாப்பிடணுமெண்ட்டு சாப்பிடணும். ஸோ நாங்கள் வந்து ஹாஃப் தான் எடுத்தோம் டேஸ்ட்டுக்காக, டேஸ்ட் பார்க்குறதுக்காக. ஓகே, இதில் மூன்று ஒரு நாலு துண்டு வருது. ஸோ ஒரு பீஸ் எடுத்தாச்சு, நல்ல மொறுமொறுன்னு இருக்குது. சூப்பராக இருக்குது, வேறு லெவல் டேஸ்ட். நான் எப்போவுமே வேறு லெவல் டேஸ்ட்டுன்னு தான் சொல்கிறேன். நல்ல மொறுமொறுண்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. பீட்ஸா ஹட் மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து நல்லாயிருக்கு.
ஓகே இந்த சிக்கன் வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது கூட சாப்பிட்டோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஸோ இந்த டைமும் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டோம். பட் லாஸ்ட் டைமை விட இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு சீஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு, பட் இன்றைக்கு வந்து சீஸ் எல்லாம் போட்டிருக்கு. ஸோ வந்து இந்த சிக்கனோட பேர் நான் வந்து ரொம்ப நேரமாக மனப்பாடம் பண்ணேன், எனக்கு வரல, அதனால் புக்கை பார்த்தே சொல்கிறேன். கஜுன் ராப்ட் ஸ்டஃப்ட் சிக்கன் பிரெஸ்ட், அதுதான் பேர். இந்த சிக்கனில் வந்து மேஷ் பொட்டேட்டோ கொடுக்குறாங்க, அண்ட் ப்ளஸ் வந்து கொஞ்சம் வெஜ்ஜீஸ் கொடுக்குறாங்க. அண்ட் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டாக பார்த்தோன்னே கொஞ்சம் ஹெல்தி சைடில் எடுப்போம், ஹெல்த்தியாக வருவோம் இனி அடுத்த வருஷத்துலேருந்து அப்படின்னு யோசித்து இதை சூஸ் பண்ணான். பட் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வந்து சீஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து ரொம்பவே சீஸியாக இருக்குது, ஸோ அதனால் வந்து ஹெல்தி சைடெலாம் இல்லை, பட் நல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. என்ன சொல்லணும், எனக்கு இந்த மேஷ் பொட்டேட்டோஸ் வந்து நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்கேன், நிறைய இடத்துல அந்த உப்பெல்லாம் குறைவாக அப்படி இருக்கும், இங்கே வந்து வேறு லெவல். அண்ட் வந்து சிக்கனும் வந்து ரொம்பவே நல்ல வடிவாக ஸ்லைஸாக வெட்டுப்படுது, அண்ட் வந்து நல்லா அவிஞ்சு சூப்பராக இருக்குது. சீஸோட இவங்க வந்து கொண்டு தரும்போதே வந்து ஆவி பறக்கு தான் தந்தாங்க, ஸோ சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி அப்படியே ஊற்றிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் அந்த வீடியோ எடுக்கிறதுல அது கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு, பட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கொண்டு தருவாங்க, சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பேர்களே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சில சில பேர்கள் வந்து தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, மற்றபடி பேர்களே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சாப்பாடாக நான் வேறு லெவல், உண்மையாகவே நிறைய ஃபாரினர்ஸ் பார்க்கக்கூடியதாக இருக்குது எங்களுக்கு பின்னுக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நிறைய பேர் எப்போவுமே க்ரௌடடாக தான் இருக்குது, இது நாங்கள் ஒரு அன்டைமில் வந்திருக்கோம், அப்படி இருந்தே ஃபுல்லாக இருக்குது. இப்போ எங்களுக்கு கேட்டிருந்தீங்க சில்லிஸ் வந்து எங்களுக்கு பார்த்து சொல்லுங்கன்னு, ஸோ ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், ப்ரைஸ் கூட ரொம்பவே ரீசனபிளாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு மெனு எல்லாமே போடுறோம், நீங்கள் பார்த்துட்டு டிசைட் பண்ணிட்டு வாங்க. இங்கே பீட்ஸா, பர்கர், எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது, நேச்சுரல்ஸ் உட்பட எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைலான ஆட்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபுட் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ்னாலும் ஒவ்வொருத்தர டேஸ்ட் வித்தியாசம், ஸோ எல்லாருக்கும் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ சாப்பிட போகிறேன், சாப்பிட்டுட்டு ரிவ்யூவை வந்து ஃபுல்லாக சொல்கிறேன். ஓகே, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, சாப்பாடு வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் யாராவது சில்லிஸுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரலாம், கண்டிப்பாக வாங்க, வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் உண்மையாகவே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மெனூஸ் இருக்குது, அண்ட் டேஸ்ட்டும் வந்து உண்மையாகவே மெட்டதுகளை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் சூப்பர், உண்மையாகவே நல்லாயிருக்கு. அண்ட் வந்து ஸ்ரீலங்காவுக்கு தான் சில்லிஸ் புதுசு, பட் இது வந்து 1975 1975 ஆண்டுலேயே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அவங்க ஃபஸ்ட்டாக ஓப்பன் பண்ணது வந்து டெக்ஸஸ்லையாம். ஸோ வேர்ல்டு வைடாக வந்து 1600 பிரான்ச்சஸ் இருக்குது, அதாவது 1600 சில்லிஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து இப்போ புதுசாக திறந்துருக்காங்க, ஸோ அதனாலேயே நீங்கள் வந்து நம்பலாம் இது வந்து இவ்வளோ வருஷமாக இருக்க ஒரு பெரிய பிராண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி. அண்ட் இவங்களோட ஃபுட்டு வந்து ஸ்டைல் வந்து அமெரிக்கன் ஸ்டைல், ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணணும், பிகாஸ் எல்லா வெரைட்டிஸும் இருக்குது, ரைஸ் டைப்பும் இருக்குது, டேக்கோஸ் இருக்குது, பர்கர்ஸ் இருக்குது, பீட்ஸாஸ் இருக்குது, சூப்ஸ் இருக்குது, சிக்கன்ஸ், கிரில், எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. அப்படி பார்க்க போனால் வந்து நீங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக அப்படி வந்து சாப்பிட்றது கூட பெஸ்ட் பிளேஸ். அண்ட் வந்து மெயின் வந்து சிக்னேச்சர் என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து இவங்களோட மெயின் என்ன சொன்னால் பர்கர்ஸ் இருக்குது, ஃப்ரெஷ் மிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்காது, சலாட் மாதிரி இருக்க ஒரு வகை. அண்ட் வந்து சிக்கன் கிறிஸ்பர், அந்த அது வந்து அந்த கிறிஸ்பி சிக்கன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ். அண்ட் அதை தாண்டி வந்து மெகரீட்டாஸ், அது தெரியும், சீஸ் சம்மந்தமான விஷயம். அண்ட் அதை தாண்டி வந்து இவங்களோட ஜூஸ், அதாவது ட்ரிங்க்ஸ் வந்து கூட வேறு லெவல் வெரைட்டிஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து ஆல்கஹால் கூட இங்கே கொடுக்குற, ட்ரிங்க் பண்ணுறாக்களுக்கு கூட இது வந்து சாப்பிட்டு ட்ரிங்க் பண்ண நல்லாயிருக்கும். அண்ட் அது எல்லாத்தையும் தாண்டி வந்து இதோட இன்டீரியர் வந்து வேறு லெவல், மற்றது வந்து இவங்களோட வந்து கஸ்டமர் சர்வீஸும் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் ஃபுட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வந்து நல்லாயிருக்கு, எவ்வளோ தான் ஃபுட் வந்து டேஸ்ட்டாக இருந்தாலும் ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வந்து பேடாக இருந்துச்சுன்னு சொன்னால் சாப்பிட மனசு வராது. ஸோ இவங்களோட ஃபுட் வந்து ப்ரெசென்ட் பண்ணுற விதம் ஹாட் ஹாட்டாக சூப்பராக வடிவாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, நல்லாயிருக்கு. அண்டு இன்னொரு விஷயம் வந்து எப்போவுமே க்ரௌடட் நாங்கள் ஒரு தடவைலாம் வந்து க்ரௌடால் திரும்பி போயிருக்கோம். ஸோ இன்றைக்கு கூட நாங்கள் வந்த டைமிங் கொஞ்சம் குட் டைமிங்காக இருந்தாலும் நாங்கள் வந்துட்டோம், இப்போ வந்து செம்ம க்ரௌட், அவங்கள வந்து நிறைய பேர் வெயிட்டிங்கில் கூட இருக்காங்க. ஸோ நாங்கள் கூட சாப்பிட்டு எவ்வளோ குயிக்காக வலிக்கிட்டாலும் அவங்களுக்கு இடம் கிடைக்கும். ஸோ ஓகே, இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட், ஸோ கண்டிப்பாக வாங்க. எங்கள்கிட்ட கேட்டிங்க, நிறைய பேர் வந்து சில்லியை ரிவ்யூ பண்ண சொல்லி ரிவ்யூ சொல்லிட்டோம், சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி எங்களோட வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து எங்களோட சேனலை வந்து, அதாவது கிரேசி பேர் சேனலை வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக எங்களோட வீடியோஸை பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஷேர் பண்ணுங்கள்.
இன்னொரு புது வீடியோவில் புது இடங்கள் உங்களுக்கு புது விஷயங்களை வந்து காட்டுறதுக்காக நாங்கள் வீடியோஸ் நிறையவே செய்கிறோம். ஸோ வீடியோஸை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.